கொடி ரசிகர்களே, தமிழில் பார்த்துட்டு வந்த எல்லாருக்கும் நன்றி. நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி. நோட்டிஃபிகேஷன் வரலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இனைய கொடி. அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதாகப்பட்டது மகாஜனங்களே, இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னா, அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், இந்த நிகழ்ச்சிக்கு யாருடைய மனசையும் புண்படுத்தணுங்கிறது முக்கியமான நோக்கம் கிடையாது. ஓகே, இப்போ கண்டென்ட் போகலாம். நம்ம ஐ படத்தில் உபன் பட்டேல் நடிச்சிருப்பாரு, அவர் யாருன்னு கேட்குறீங்களா? அதான்ப்பா, கிரிக்கெட் பிளேயர் இர்ஃபான் பதான் மாதிரி இருப்பார் இந்த படத்தில். அந்த படத்தில் விளம்பர மாடலெல்லாம் நடிச்சிருப்பாரு, பெரிய பெரிய பிராண்டுக்கெல்லாம் நடிச்சிட்டு கடைசியில் ரியல் எஸ்டேட் விளம்பரத்தில் நடிக்கிறதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி நடிச்சிருப்பாரு. அவரே தான். சரி, அதை விடுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓவியா இருக்காங்களே, தெரியாதா? அதான்ப்பா, கலாவாணி பிக் பாஸ் மூலமாக ரொம்ப பிரபலம் ஆனாங்களே, அவங்களே தான். பிக் பாஸ் ஒன்றில் புகழின் உச்சத்துக்கே போன அவங்க, அதுக்கப்புறம் 90ml நாட்டுக்கு தேவையான படத்தில் நடிச்சாங்களே, அவங்களே தான். இப்போ பட வாய்ப்புகள் குறைஞ்சி போனதுனால கடந்திரப்பு கோவில் திருவிழா வரைக்கும் வராங்களாம்ப்பா. சமீபத்தில் சேலம் மாவட்டம் வேங்கம்பட்டி பூவாயம்மன் கோவில் திருவிழாக்கு போய் விழாவை சிறப்பிச்சுட்டு வந்தாங்களாம். இந்த விஷயம் பிக் பாஸ் ஒன்றில் அவங்க கூட கலந்துகிட்ட போட்டியாளர்கள் மத்தியில் காட்டு தீயாக பரவிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஓவியா மீண்டும் சினிமாவில் ஜெயிக்கணும்னு சாமி கும்பிட கோவில் திருவிழாவில் போய் கலந்துகிட்டு இருப்பாங்களோ, இது எப்படியோ மீண்டும் ஓவியாவை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக அவங்க ரசிகர்களோட நாமளும் காத்திருப்போம். வாழ்த்துக்கள் ஓவியா. நான் முன்னாடி சொன்ன உபன் பட்டேல் நடித்த ஐ பட சீனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்குறீங்களா? புரிஞ்சு வந்தா பிஸ்தா. சப்ஸ்கிரைப் டு இனைய கொடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனைய கொடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.